இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மேகினா தெரியும். அதே மாதிரி அம்மா பசிக்குதுன்னு சொன்னா இதோ 2 மினிட்ஸ்னு சொல்லி மேகி செய்யறத நம்ம யாருமே மறந்திருக்கவும் மாட்டோம். ஆனா வெஜ் மேகி இந்தியால மட்டும் தான் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகின் எந்த முக்குக்கு போனாலும் இந்த green dot உள்ள மேகிய பார்க்கவே முடியாது. அண்ட் இந்த மேகி எந்த ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? ஜப்பானா இல்ல சைனாவா? ரெண்டுமே இல்ல. மேகி கண்டுபிடிக்கப்பட்டது பனிமலை ஊரான சுவிட்சர்லாந்துல. சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் இந்த நூடுல்ஸை உருவாக்குனவரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் மேகி. கடந்த 20 ஆண்டுல மேகியை தயாரிச்ச நெஸ்லே நிறுவனம் சுமார் 1000 கோடிக்கு மேல லாபம் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட ஆனுவல் ஏர்னிங்ஸ்ல 25% ப்ராஃபிட். அண்ட் மேகியை பத்தி பல வீடியோஸும் வந்துச்சு. அதாவது பன்னி கொழுப்புனால மேகி தயாரிக்கப்படுதுன்னு. இன்னைக்கு வீடியோல பல பேர் வயிற்றை நிரப்பும் மேகியோட வரலாற்றையும் செயல்முறையும் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். உங்களுக்குள்ள இருக்கும் ஏன் எப்படிங்கிற பல கேள்விக்கு இந்த வீடியோ பதில் சொல்ல போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல, இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மேகி நூடுல்ஸோட ஆரம்ப காலத்துல இருந்தே ஆரம்பிப்போம். ஆயிரத்தி 1980களில் வந்த முதல் மேகி ஆட் இதுதான். இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்னது போல பனிமலை ஊரான சுவிட்சர்லாந்துல இருந்து தான் மேகி உருவாச்சு. 1872ல யூரோப்ல நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ தன் தந்தையோட ஹேமர் மில் பிசினஸ் தொடர்ந்த மிஸ்டர் ஜூலியஸ் மேகிக்கு தன் நாட்டு இல்லத்தரசிகள் பல பேரு போர்னால மணிக்கணக்கில் ஃபேக்டரி வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுறத பார்த்தாரு. இதுக்கு தீர்வு காண ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாரு. இதனால ஃபேக்டரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு சமையல் வேலை சுலபமா இருக்கணும், அதே சமயம் சத்தான சாப்பாடாகவும் இருக்கணும். சோ கோதுமை மாவுனால தயாரிக்கப்பட்ட மேகிய 1886ல கண்டுபிடிச்சாரு. இவரோட இந்த முயற்சிக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் ஆதரவு தந்தாங்க. இதனால பல குடும்பங்கள் சுத்தமான உணவு சமைச்சது மட்டும் இல்ல, நல்ல சத்தான உணவும் கிடைச்சது. 1897ல ஜெர்மனில மேகி நூடுல்ஸ் அறிமுகப்படுத்தினாரு ஜூலியஸ். அங்க இருந்து அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் தீ மாதிரி பரவுச்சு. ஜூலியஸ் மேகி வெறும் மேகியை மட்டும் கண்டுபிடிக்கல, பல ரெடிமேட் சூப், உணவோட சுவையை அதிகப்படுத்தும் சீசனிங்னு பலதையும் கண்டுபிடிச்சாரு. இதனால ஃபுட் இண்டஸ்ட்ரியில இவருக்குன்னு ஒரு பெரிய பேரும் இருந்துச்சு. கொஞ்ச காலத்துல மேகி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு. 1912ல துரதிருஷ்டவசமா காலமான ஜூலியஸ் மேகிக்கு அப்புறம் பல நிறுவனம் மேகிக்காக போட்டி போட்டாங்க. இப்படி பல கைகள் மாறிய மேகி நிறுவனம் 1947ல இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறம் நெஸ்லே நிறுவனம்னால கைப்பற்றப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதுக்கு அப்புறம் தான் மேகியும் ரெடிமேடு சூப்புகளும் பல உருவங்கள் எடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டோட அடிப்படை தேவை உணவாக மாறியது. இப்போ உங்களுக்கு மேகியோட பேர் எங்க இருந்து வந்துச்சுனோ மேகிக்கு இப்போ 135 வயசுனும் தெரிஞ்சிருக்கும். மேகியோட செயல்முறைய பார்ப்போம். 1000 கோடி லாபம் பார்த்த நெஸ்லே நிறுவனம் மேகிய இந்தியாவில மார்க்கெட்டிங் பண்ண எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? இந்திய வாடிக்கையாளர்களுக்கு ஏத்த மாதிரி மேகியோட சுவையும் மாத்தப்பட்டதாக சொல்லப்படுது. மேகி நூடுல்ஸ் தயாரிக்கும் மாவும் மசாலாவும் இந்தியாவோட ஒவ்வொரு இடத்துல இருந்து வருது. அதாவது ரெட் சில்லி பவுடர் ஆந்திரால இருந்தோம், சீரகத்தூள் மற்றும் மல்லித்தூள் ராஜஸ்தான்ல இருந்தோம், மஞ்சத்தூள் மகாராஷ்டிராவில இருந்தும் வருவதாக சொல்லப்படுது. இந்த ரா மெட்டீரியல்ஸ் சரிபார்க்க மேகி குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் மொத்தம் 500 விதமான சோதனைகள் செய்யறாங்க. இதுல சின்னதா ஒண்ணு சரியில்லைன்னா கூட அது உடனே ரிஜெக்ட் பண்ணப்பட்டு திரும்பி அனுப்பப்படுது. இதுக்கப்புறம் ரிஃபைன்ட் கோதுமைய மிஷின் மூலமா பிசைஞ்சு அந்த மாவை ஷீட் ஷீட்டாக விரிக்கப்பட்டு கட்டிங் மிஷின் மூலமா கொடுக்கப்பட்ட அளவுக்கு கரெக்டா வெட்டப்படுது. இதுக்கு அப்புறமா சூடான நீராவி மூலமா வேக வைத்து திரும்பி மிஷினுக்கு கொடுக்கப்பட்ட அளவுல பேக்கெட் சைஸ்ல வெட்டப்பட்டும் வடிவமைக்கப்பட்டும் ஆற வைக்கிறாங்க. இந்த நூடுல்ஸ் ஆற வைக்கும் ப்ராசஸ் அப்போ நூடுல்ஸ்ல இருக்கும் கொழுப்பு குறையும்னு சொல்லப்படுது. சோ மேகி பேக்கெட்டுக்குள்ள இருக்கும் நூடுல்ஸ் 80% ஏற்கனவே குக் பண்ணப்பட்டது. மீதி உள்ள 20% குக்கிங் தான் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்னு நம்ம குக் பண்றோம். இதுக்கு அப்புறம் நூடுல்ஸும் மேகி மசாலாவும் இப்ப நீங்க பாக்குற இந்த லேஞ்சன் ரோபாட் மிஷின் மூலமா பேக் பண்ணப்படுது. மேகியோட தயாரிப்பு இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. தயாரிக்கப்பட்ட மேகி நெஸ்லேவின் குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம்னால திரும்பி டெஸ்ட் பண்ணப்படுது. இன்னொரு 150 டெஸ்டுக்கு அப்புறம் அப்ரூவ் பண்ணப்பட்டு மேகி கடைகளுக்கு வருது. இதே மாதிரி தான் மேகி மசாலாவும். 13 வகையான மசாலா ரா மெட்டீரியல் டெஸ்டுக்கு அப்புறம் பெரிய மிஷின்ஸ்குள்ள ஒன்னா போடப்பட்டு 5 இல்ல 10 இல்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு வறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒன்னாக அரைக்கப்பட்டு உடனே மேகி மசாலா பேக்கெட்டுக்குள்ள பேக் பண்ணப்படுது. அரைத்த உடனே பேக் பண்றதுனால இந்த மசாலா ஃப்ரெஷ் ஆகவும் மணமாகவும் திரும்பி திறக்கிற வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. மேகியின் மேஜிக் மசாலா
எல்லாம் ரெடி. சரி மேகிக்கு எதுக்கு மொத்தம் 650 சோதனைகள் செய்யப்படுதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு காரணம் 2015 நடந்த சம்பவம் தான். அதாவது மேகில லெட் இருப்பதாக வந்த தகவல்னால மேகி ஒட்டுமொத்தமா தடை செய்யப்பட்டது. இதனால நெஸ்லே நிறுவனத்துக்கு 500 கோடி இழப்பு ஏற்பட்டது அண்ட் 37,000 டன் மேகி அழிக்கப்பட்டது. இந்த லெட் கண்டென்ட் நீக்கப்பட்டு 650 ஃபுட் டெஸ்டிலையும் தேர்ச்சி பெற்ற மேகி மட்டும்தான் விற்பனைக்கு வருவதாக சொல்லப்படுது. 2015 நடந்த இந்த ஒரு தடையினால 90% மார்க்கெட் ஷேர்ல இருந்த மேகி இப்போ 53% மார்க்கெட் ஷேர்ல இருக்கு. இனி எந்த ஒரு தப்பும் நடந்தா மேற்கொண்டு மார்க்கெட் ஷேரை இழக்க கூடாதுன்னு ரொம்பவே நெஸ்லே எச்சரிக்கையா இருக்காங்க. இவ்வளவு மார்க்கெட் ஷேரை இழந்தாலும் நெஸ்லே இந்தியா மேகிய சரி செஞ்சு திரும்பி ரீலான்ச் பண்ணும் போது ஒரே நாளில் 50 மில்லியன் பேக்கெட்ஸ் விற்கப்பட்டதாக சொல்லப்படுது. 50 மில்லியனுங்கிறது 5 கோடி பேக்கெட்ஸ். எவ்வளவுதான் பார்த்து பார்த்து பண்ணாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை சரி கட்டவே மேகிய மிஷின் பேக்கிங் பண்ணும் போதே அந்த உற்பத்தி குரூப்ல இருந்து சில பேக்கெட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம்னால எடுக்கப்பட்டு இந்திய அரசாங்கமான நேஷனல் அக்ரிடியேஷன் போர்டு ஆஃப் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லேபின் விதிமுறைப்படி டெஸ்ட் பண்ணப்பட்டு மேகி சிஇஓனால சுவைக்கப்பட்டு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விற்கப்படுது. பைனலி மேகியில பன்னி கொழுப்பு கலக்கப்படுவதாக சொன்னது எல்லாமே போய். ஏன்னா மேகி எல்லாருனாலையும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும்னு எந்த கொழுப்பையும் கலக்கிறது கிடையாது. அப்படி பன்னி கொழுப்பை கலக்கிறதாக வந்த செய்திகள் எல்லாமே ஃபேக். இருந்தாலும் மேகி யார் சாப்பிடுவான்னு கேட்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு செய்தி. 2018 நெஸ்லே நிறுவனத்தின் டேட்டாவின் படி நெஸ்லே 3200 கோடி மேகி பேக்கெட்ஸ் விற்கப்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் 1983 இந்திய மக்களோட உணவு முறைக்கு ஏத்த மாதிரி மேகியில புரோட்டீன்ஸ் அயன் கார்போஹைட்ரேட்ஸ் சோடியம் அண்ட் ஃபைபர் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தைரியமா மேகியை சாப்பிடலாம். பட் அகைன் எதையுமே அளவா சாப்பிடுறது நல்லது. ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஹோப்ஃபுல்லி சின்ன வயசுல இருந்து நம்ம சாப்பிட்ட மேகி உருவாகும் முறைய பாத்தீங்க. உங்களுக்கும் மேகி பிடிக்குமா இல்ல வேற எந்த இன்ஸ்டன்ட் நூடுல் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. அன்டில் தென் ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.